அஸ்ஸலாமு அலைக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், இது மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் வந்து மிளகாப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மஞ்சப்பொடி, சால்ட்டு தேவையான அளவுக்கு, மல்லி இலைகள், பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இந்த கலந்து பார்க்கலாம். நம்ம ஆலு போண்டா தான் செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, இதில் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா போட்டு சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா தான் இது, சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. புதுசாக வரவங்க, புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை செஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் விட்டுடலாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி தூவிக்கோங்க. போண்டாவில் கூட கொத்தமல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி காய் வாசனையோடு